வணக்கம் நேர்களே, டிஜேசி டிவிக்காக நான் உங்கள் விவிதா ராஜேந்திரன். இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, லோயலா கல்லூரியில் சென்னை ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. அதோட கருத்தை திரு அமுதன் அவர்களிடம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நீங்கள் எவ்வளோ பயணிச்சிருக்கீங்க, உங்களோட பயணத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் அமுதன். நான் வந்து 1996 டாக்குமெண்ட்ரி படங்கள் எடுக்கிறது, திரையிடுறது, அதை எடுப்பதற்கான பயிற்சி கொடுக்கறது போன்ற விஷயங்களை செஞ்சிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஆச்சு. 1998 நாங்கள் வந்து மதுரையில் ஃபிலிம் ஃபெஸ்ட் நடத்தினோம். ஏன்னா டாக்குமெண்ட்ரி படங்களை பார்க்குறதுக்கான இடங்களோ, ஒரு படம் எடுத்தால் அதை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கான இடமோ இல்லை. அதுக்காக நாங்கள் வந்து இப்போ டாக்குமெண்ட்ரி ஃபெஸ்ட் நடத்த ஆரம்பித்தோம் சென்னையில், மதுரையில். 22 வருஷமாக நடத்திட்டுருக்கோம் மதுரையில். அதுக்கப்புறம் இப்போது சென்னையில் வந்து ஏறக்குறைய 9வது வருஷம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறதுக்கான தேவை என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட்னால் என்ன, அது எப்படிலாம் எடுக்கப்பட்டிருக்கு, அதனோட விஷயங்கள்ன்றத பற்றி பேசுகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணுன்றதை நாங்கள் பார்க்குறோம். இந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா, இது 9வது வருஷம். இது வந்து 5 இடத்துக்கு நடக்குது ஃபெஸ்டிவல். நேற்று நாங்கள் ஒரு 52 இருக்க ஒரு டாட் டிசைன் காலேஜில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி லயலா கல்லூரி. 4-3 நாள் பெரியார் திடல் நடத்தப்போகுது. பெரியார் திடலில் ஏறக்குறைய 50 படங்கள் நாங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவலில் ஸ்பெண்ட் பண்ணுவோம். 50 படத்தில் வந்து இந்தியன் ஃபிலிம்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் இருக்குது, தமிழ்நாடு படங்கள் இருக்குது. அது போக ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த இயக்குனர் பற்றின ஒரு 5 படம் இருக்குது. அப்புறம் ஃபில்ம் மேக்கர் இன் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இளம் ஃபில்ம் மேக்கரோட 3 படங்கள் போடுறோம். எனக்கு ஒரே 50 படங்கள் போடுறோம். அது போக அந்த படங்களை விட்டுன டிஸ்கஷனே வச்சுருக்கோம். இப்போ கூட இப்போ காமிச்சிருக்க ஒரு படத்தை பற்றி ஒரு ஆன்லைனில் ஃபில்ம் மேக்கரோட டிஸ்கஷன் வைக்க போகிறோம். இதுதான் எங்களோட பிளான். அது மூலமாக வந்து நாங்கள் வந்து டாக்குமெண்ட்ரி பற்றினா ஒரு புரிதலை உருவாக்குவது. டாக்குமெண்ட்ரியும் சினிமா தான், அதுவும் எடுக்கலாம் நம்ம. அது மக்களை பற்றி எடுக்க முடியும், சாதாரண மக்களை பற்றி எடுக்க முடியும், எல்லா பெரிய பெரிய ஸ்டாரை பற்றி எடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்றதுக்காக நாங்கள் போடுற படங்கள் எல்லாமே வந்து சாதாரண மனிதர்களை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றின படங்களாக இருக்கும். இப்போ இந்தியன் ஃபிலிம்ஸ்க்கும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து இந்தியன் ஃபிலிம்ஸுக்கு பெரிய ஃபண்டிலாம் கிடையாது. கவர்மெண்ட் ஃபண்டிங்கோ ப்ரைவேட் ஃபண்டிங்கோ ரொம்ப கிடையாது. ஃபில்ம் மேக்கர்ஸே தான் வந்து படம் கலெக்ட் பண்ணி நடத்தணும். இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேருந்து, கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்லேருந்துலாம் பணம் கொடுக்குறாங்க படம் எடுக்கிறதுக்கு. சாதாரண படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, முக்கியமானது. அப்புறம் வந்து படங்களை திரையிடுறதுக்கான ஃபெஸ்டிவல்ஸ் நிறையா இருக்குது. சென்னை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ரிக்குன்னு சொன்னால் ஒரு 10 ஃபெஸ்டிவல் தான் இருக்குது இந்தியாவில். இவ்வளோ பேர் நாடு இது. ஆனால் சின்ன சின்ன நாடுகள்லாம் பார்த்தோன்னா 20-30 ஃபெஸ்டிவல் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட்ரிக்குன்னு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கிடையாது பல நாடுகளில். இருக்குது, நிறையா நாடுகள் இருக்குது, நம்ம ஊரில் கிடையாது. ஸோ படம் எடுக்கிறதுக்கு காசு கிடையாது, படங்களை திரையிடுறதுக்கு இடம் கிடையாது, அப்புறம் படங்கள் எடுத்தால் கூட அதுக்கு ஒரு பெரிய மரியாதையோ அதான் ரொம்ப கிடையாது. அது பரிசோ அதான் கிடையாது. அதான் அந்த சூழல். இப்போ வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இப்போது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறாங்களே, அவங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எடுக்கிறாங்க? இல்லை, நம்ம ஊரில் இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் நிறையா எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலும் சரி நிறைய எடுக்கிறாங்க. காரணமான நம்ம ஊரில் வந்து கதைப்படங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ் தானே. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தி படங்கள், தெலுங்கு படங்கள், தமிழ் படங்கள்னு சொல்லி ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸுக்கும் பெரிய ஒரு இது இருக்குது, ஒரு வரவேற்பு இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து குறும்படங்கள் நிறைய எடுக்கிறாங்க. டாக்குமெண்ட்ரி படங்கள் எடுக்கிறது தான் வந்து ரொம்ப கம்மி. குறும்படங்கள் நிறைய பேர் எடுக்கிறாங்க. நாங்கள் தான் வந்து வேணாம் வேணாம்னு சொல்கிற அளவுக்கு எங்களை மேலே வந்து கொட்டுறாங்க படங்கள் எடுத்து. ஆனால் படங்கள் ரொம்ப தரமாக இல்லை, ஆனால் நிறைய எடுக்கிறாங்க படம். ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அது வந்து கதை தானே, நமக்கு கதை சொல்கிறது தான் பிடிக்கும். ஒருத்தர் வந்தான், போனான், கீழே விழுந்தான், அவனை அடித்தான், உதச்சான்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கதைக்கு எப்போவுமே க்ரௌட் உண்டு. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. திரு அமுதன் அவர்கள் ரொம்பவே அழகாக தெளிவாக அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அடுத்த 3 நாளைக்கு பெரியார் திடலில் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. எல்லாரும் போய் கண்டிப்பாக பாருங்கள். ஒளிப்பதிவாளர் எழிலரசனுடன் நான் உங்கள் விவிதா ராஜேந்திரன்.